நமஸ்டே வெல்கம் டு ரமணி சிந்தி இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராத்மிக் புக்ல இருக்கக்கூடிய செகண்ட் பார்ட் ஓகேங்களா ஸோ பாக் டூல வந்து பார்த்தீங்கன்னா பத்திய அப்படின்னு இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து ஃபோர்த் போயம் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபோ ஃபோர்த் பத்தியம் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ போயம்ஸ் வந்து பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஃபோர்த் போயம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த போயமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னா பீகாக் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சோ பீகோக் பத்தி ஒரு அழகான புயம் வந்து நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க பாக்கலாங்களா

வந்து அழகாக்குது இந்த மயில் ஷோபித் அப்படின்னா அழகு பியூட்டிஃபுல் அப்படின்னு அர்த்தம் சோ காட்டை அழகாக்குது இந்த மயில் சாவன் மே குஷோ தா மூர் சாவன் அப்படின்றது ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வின்டர் வின்டர் சீசன் சொல்வோம் இல்லைங்களா அதாவது சா அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மழை வர காலத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து சாரி விண்டர் சீசன் கிடையாது ரெயினி சீசன் ரெயினி சீசனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து செப்டம்பர் அக்டோபர் அந்த மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயில் உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குமா சோ அந்த மந்த் தான் வந்து நம்ம வந்து ஹிந்தியில வந்து சாவன் அப்படின்னு சொல்லுவோம் சோ குஷ்னா சந்தோஷம் ஹாப்பி ஏன்னா மயிலுக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா வந்து மழையை பார்த்தா அதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடும் இல்லைங்களா சோ அந்த மாசத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த மயில் சுன் சுன்கர் பாதல் காஷோர் அப்னா நாஜ் திகாத்தா மோர் சுன் சுன்கர் அப்படின்னா லிசன் பண்றது சத்தம் அதாவது இடி இடிக்கிற சத்தத்தை கேட்ட உடனே அப்படின்னா தன்னோட டான்ஸை வந்து மயில் வந்து காமிக்குது அதாவது இடி அடிக்கிற சத்தம் கேட்ட உடனே மயில் என்ன பண்ணுங்களாம் அழகா வந்து தொகை வரிச்சு டான்ஸ் பண்ணும் சோ டான்ஸ் வந்து நமக்கு காமிக்கும் அப்படின்னு சொல்றாங்க

டான்ஸ் நம்மளோட மனசு வந்து என்ன ஆகுதுங்களா அப்படியே நம்மள வந்து கொள்ளை அடிச்சுடு அதோட டான்ஸ பார்த்தாலே வந்து நம்மளே வந்து அது கொள்ளை மாதிரி இருக்கு அதை பார்த்தாலே அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு மயில பத்தி ரொம்ப அழகா வந்து இந்த பொயம்ல வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அழகான எக்ஸ்பிளேஷன் வந்து மயில பத்தி நமக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து சப்தாது மீனிங்ஸ்ல வந்து என்னென்ன இருக்குன்னு பாருங்க இந்த போயம்ல வரக்கூடிய வேர்ட்ஸோட மீனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சோ நாச் டான்ஸ் நடனம் ரங் கலர் நிறம் நானா வெரைட்டி ஆஃப் பல வகையான பெலானா டு என்டர்டைன் மகிழ்வுத்தல் உட்னா டு பிளை பறத்தல் ஷோபித் ஹோனா டு பிகம் பியூட்டி அழகாக்குதல் சாவன் ஜூலை டு ஆகஸ்ட் ஆவணி பாதல் கிளவுட் மேகம் ஷோர் நாய்ஸ் கூச்சல் பங்க் ஃபெதர் சிறகு டங் மெத்தர்ட் மாதிரி இல்லனா வகை மனோகர் ஃபேசினேட்டிங் மனதை கொள்ளை கொள்ளுதல் ஸோ இதுல இருக்கக்கூடிய வேர்டிங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த மீனிங்ஸ்லயும் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களோட எக்ஸாம் பாட்டுக்கு வராது அண்ட் ஒன் மோர் திங் நிறைய பேர் வந்து என்ன பண்றீங்கன்னா பிராத்மிக் போயம் வந்து பயட் பண்றீங்க போயம் எதுவுமே வந்து நமக்கு மெமரி பார்ட் கிடையாது ஓகேங்களா ஜஸ்ட் போயம் கொடுத்துருப்பாங்க இதுல இருக்கிற இஆர்சி தான் வந்து கேட்பாங்க ஸோ இதுல வந்து எக்ஸசைஸ் பாட்ல வந்து பாத்தீங்கன்னா அபியாஸ் பாருங்க எக்ஸசைஸ் பாரு இதுல வந்து ரெண்டு இஆர்சி கொடுத்துருக்காங்க ஒன்னு நாச் நாச்கர் இன்னொன்னு கித்னே சுந்தர் ஸோ நாச் நாச்கர் வந்து ஃபர்ஸ்ட் பேரா கித்னே சுந்தர் தேர்ட் பேரா இந்த ரெண்டு பேரால இருந்து தான் நமக்கு இஆர்சி வரப்போதும் ஸோ இஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புக்லேயே வந்து பின்னாடி பேஜ்ல வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி வந்து உங்களோட புக் இருக்கும் சோ அதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் நாச் நாச் கராதா அந்த பாராகிராஃப்க்கு எக்ஸ்பிளனேஷன் நம்ம முதல்ல எப்பவும் போல என்ன எழுதுவோம் தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் फ्रॉम த poem அப்படி மோர் ரெடிட்டும் அந்த poem இந்த poemல என்ன விஷயத்தை சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டோம் இந்த லைன்ஸ்ல எதை பத்தி एक्सप्लेन பண்றாங்க அப்படிங்கற விஷயத்தை வந்து நம்ம ரைட் பண்ண போறோம் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கு ரொம்ப ஈஸியா வந்து நம்ம எழுதலாம் சோ தமிழ்ல எழுதுறவங்க இடம் பொழிப்புரை கருதுரி அப்படிங்கற மூணு விஷயத்தை வந்து ரைட் பண்ண போறீங்க சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பாரா அதாவது செகண்ட் இயர் வந்து கிட்னி சுந்தர் பங்கம் ஸோ அதே போல் தீஸ் லைன்ஸ் எழுதிட்டு அதில் அந்த லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்களோ வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறீங்க ஸோ தமிழில் எழுதுறவங்க தமிழில் எழுதிக்கோங்க ஸோ இஆர்சி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம வேர்டிங்ஸை புரிஞ்சோம் அப்படின்னாலே நல்லா வந்து எழுதிடலாம் அண்ட் ஒன் மோர் திங் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போயம் லைன்ஸ் கொடுத்தாலே நம்ம இது மூர்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த லைனில் கண்டிப்பாக மூர் அப்படின்ற வேர்டு இருக்கும் ஸோ அந்த வேர்டு இருந்தாலே இது மூர் போயம்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்றது நம்ம ஈஸியா வந்து கெஸ் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடியது இந்த விஷயம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபோர்த் போய் வந்து பார்த்து முடிச்சாச்சு ஸோ ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட்ஸ்ல போடுங்க நான் அதை கிளியர் பண்றேன் ஸோ அடுத்த கிளாஸ் வந்து இன்னொரு லெசன் வந்து நான் உங்களுக்கு எடுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையானவங்களுக்கு இந்த ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ